இன்றைய முக்கிய செய்திகள். காரில் வரும்போதே ஒரு ஃபோன் கால். பொதுக்கூட்ட மேடையில் உடைத்து பேசிய ஸ்டாலின். ஒரே குறி பாஜக தான். மதவாத எதேச்சதிகாரா பாஜகவை வீழ்த்துவதற்கு ஜனநாயக சக்திகள் அனைத்தும் அகில இந்தியா முழுமைக்கும் ஒன்று சேர வேண்டும். தங்களுக்குள் தேவையற்ற முரண்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவில் பொதுக்கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 95 வயது வரை வாழ்ந்த தலைவர் கருணாநிதி இன்னும் கூடுதலாக 5 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாரானால் இதோ இந்த மேடையில் நடுநாயகமாக அவரே அமர்ந்திருப்பார். முதுமையின் காரணமாக அவர் உடல் நலிவுற்றார்கள். முதுமையின் காரணமாக அவர் நம்மை விட்டு பிரிந்தார்கள் என்று சொல்வதை விட நான் அடிக்கடி சொல்லி வருவதைப் போல மறைந்திருந்து நம்மை தலைவர் கருணாநிதி கண்காணித்து கொண்டிருப்பதாகவே நான் நினைக்கிறேன். எந்த நிகழ்ச்சிகளுக்கு போனாலும், எந்த திட்டங்கள் தீட்டினாலும், எந்த விழாக்களில் பங்கெடுத்தாலும், எந்த நிலைப்பாடுகள் எடுத்தாலும் தலைவர் கருணாநிதி என்னை விட்டு மறைந்திருந்து கண்காணித்து கொண்டே இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு தான் நான் தினமும் அவர் நினைவுகளாக தான் இருக்கிறேன். அந்த நினைவுகளின் காரணமாகத்தான் அடிக்கடி கடற்கரைக்கு சென்று அவரது நினைவகம் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த மேடையில் தலைவர் கலைஞர் அவர்களும் அமர்ந்திருப்பதாகவே நினைக்கிறேன். என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் அன்புடன் பிறப்புகளே. ஜூன் 3 ஒடிசா விபத்தின் காரணமாக நடைபெறவிருந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டது. அதை நான் மனிதநேய மாண்பாளர் கலைஞர் விரும்பியிருப்பார். கலைஞர் புகழை பரப்ப வேண்டியது நம் அனைவரின் கடமை. 95 வாழ்ந்த கலைஞர் இன்னும் 5 ஆண்டுகள் இருந்திருந்தால் நம்மோடு நடுநாயகராக அமர்ந்திருப்பார். அவர் மறைந்தார் என்பதை விட நம்மோடு இருந்து நம் கண்காணிக்கிறார் என்று நினைக்கிறேன். நம்மை பொறுத்தவரையில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் கலைஞரும் அவர்கள் இனமான பேராசிரியரும் அவர்கள் உணர்வுகள் என்பவை அவர்களது மறைவுக்கு பிறகு நமக்கு உயிரூட்டி கொண்டிருப்ப ஆகும். எங்களின் உயிரே, எங்களின் எழுச்சியே, எங்களின் உணர்ச்சியே, எங்களின் வழிகாட்டியே, எங்களின் கலங்கரை விளக்கமே, எங்களின் உதய சூரியனே, தலைவர் கலைஞர் அவர்களே, உங்களை 100வது பிறந்தநாளை இன்று முதல் கொண்டாட தொடங்குகிறோம். தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களே, நீங்கள் எப்போதும் உடன்பிறப்புகளுக்கு மத்தியில்தான் எப்போதும் இருப்பீர்கள். இதோ உங்களோட உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு மத்தியில் 100வது விழா தொடங்குகிறது. தலைவர் கலைஞர் கருணாநிதியின் அவர்களே, நீங்கள் எப்போதும் கழகத்தின் பொதுச் செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர், துணை பொதுச் செயலாளர், கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலர்கள் ஆகிய அனைவரையும் சூழ வைத்து கொண்டு தான் உங்களது பிறந்தநாளை கொண்டாடுவீர்கள். இதோ உங்களது கழகங்களுக்கு மத்தியில் 100வது விழா தொடங்குகிறது அப்படின்னு பேசியிருக்காங்க. மேலும் இதே போல் வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேறு வெள்ளை கணலத்தை அள்ள போட்டுக்கோங்க.